வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஃபுல்லி விஷுவலி இம்பேர்ட், அதாவது முழுவதும் பார்வை திறன் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் வந்து தேர்வு எழுதுறாங்க. அதாவது யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறாங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுறாங்க, வங்கி தேர்வு எழுதுறாங்க, டிஆர்பி தேர்வு எழுதுறாங்க. இப்ப கூட ஒரு என்னோட ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பேங்க்ல ஏற்கனவே ஒர்க் பண்றாங்க, இப்ப ஆர்பிஐ தேர்வு எழுத போறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசர்ஸ் கிரேட் பி. ஸோ இந்த மாதிரி முழுவதும் இந்த பார்வை இல்லாத இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து தேர்வு எழுதும் போது அவங்களுக்கு ஸ்கிரைப் தேவைப்படுறாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரைபை வந்து அவங்களே வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்களே வந்து ஒருத்தவங்களை அலாட் பண்ணிடுவாங்க. ஆனால் மற்ற தேர்வுகளுக்கு, வங்கி தேர்வுகள் அந்த மாதிரி யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கு வந்து அந்த ஆஸ்பிரன்ஸ் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கள, அவங்களே வந்து ஒரு ஸ்கிரைபை கூட்டிகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கிரைப் தேவைப்படுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரைபில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்த குரூப் ஃபோர் எழுதுனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கிரைப் வந்தவங்களுக்கு தமிழே தெரியாதவங்க வந்துருக்குறாங்க. இப்போ தமிழே தெரியாதவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஆன்சர் பண்ண போகிறதில்ல, படிக்கணும் இல்லை, பொதுத்தமிழை படிக்கணும். அந்த பொதுத்தமிழே தட்டு தடுமாறி படிக்கக்கூடியவங்க வந்தாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அவங்களால? ஸோ அப்போது இந்த மாதிரி அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி பேங்கிங் இவங்கெல்லாம் நல்ல விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஆஸ்பிரன்ஸே ஸ்கிரைபர் அவங்க செலக்ட் பண்ணிட்டு வரலாம். அதில் சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க படித்தவங்களோட அவங்களோட லோயர் டிகிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அதுக்கு வில்லிங் உள்ள ஆஸ்பிரன்ஸ், ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது சரிங்களா, இது ஒரு உங்களுக்கு ஒரு புண்ணியம் அது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் சென்டரில் அவங்களுக்கு ஒரு ஸ்கிரைபாக நீங்கள் இருக்கிறதுக்கு வில்லிங்காக இருக்கவங்க, ப்ளீஸ் இந்த டெஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோ கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 9840398093 அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் நேம், உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருந்தா எம்எஸ்சி, இல்லை எம்ஃபில் படிச்சிருந்தா எம்ஃபில், இல்லை பிஹெச்டி படிச்சிருந்தா பிஹெச்டி, அந்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். அப்புறம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத, எந்த ஊரில் அப்படிங்கிறது, மற்ற எல்லா ஊருக்குமே தேவைப்படுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி இதில் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்கள். ஸோ நன்றி. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக ஒரு வேலை அவங்க கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து முக்கிய ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் தோஸ் ஆர் வில்லிங், இதில் இன்வால்வ் ஆக இருக்கும், சும்மா ஏனோ தானனும் இல்லாமல் அந்த கரெக்டாக அந்த எக்ஸாம் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு கரெக்டாக அந்த கேள்விகளை படிக்கணும், அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பண்ணணும். ஸோ இது மட்டும் கிடையாது, டெஸ்கிரிப்டிவ் தேர்வுகளும், குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறாங்க, குரூப் 2 மெயின்ஸ் அந்த மாதிரி எழுதக்கூடியவங்க, யூபிஎஸ்சி மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் தேர்வு எழுதுறவங்க, ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த அந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஸ் அதுக்குரிய டேட்டாவாக நாங்கள் வந்து இதை வச்சுக்கிறோம் சரிங்களா. ஸோ அந்த சமயத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த சமயத்தில் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வில்லிங்னஸ் அப்படின்னா சரிங்களா, எல்லா நேரத்துலையும் உங்களால் வரணும்னு அவசியம் கிடையாது, வர முடியாது சரிங்களா. ஸோ அந்த நேரத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம், உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வரலாம், இல்லைன்னா மற்றவங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்கள். நன்றிங்க.